ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நீசோ குருவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கமெண்ட்ஸில் வந்து ஜென்ரலான கொஷின்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அது ஒரு சில கொஷின் பதில் சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அது என்னங்கிறத அப்படியே ஒரு பார்வை பார்த்துருவோமே. அதாவது ஓவராலாக கமெண்ட்ஸ் ரிப்ளை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, வீடியோ வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாச்சியப்பன் ஒரு நண்பருக்கு பண்ணியிருக்காரு, யூ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஒன் அஸ்ட்ரோ கான்செப்ட் வெல் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. கீப் கோயிங் வெல் அப்படின்னு வாழ்த்தியிருந்தார். மிக்க நன்றி. நம்மளோட வயசில் மூத்தவங்க. ஐ ஹேட் வக்ர குரு இன் 12th ஹவுஸ் தனுசு அண்ட் ஐ எம் ரன்னிங் ஹிஸ் தசா அண்ட் லக்னாதிபதி சனி புக்தி நவ். லக்னாதிபதி இன் 8th ஹவுஸ் வித் 8th லார்ட் சன்னின் பூர வீனஸ் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி, இப்போ சன்னு வந்து பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, வீனஸ்னு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்ற டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. மிக்க நன்றி. ஆக்சுவலாக அவர் வந்து இந்த பதிவு வந்து பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். நிச்சயமாக நமக்கு வந்து ஒருத்தர்கிட்ட இருந்தாவது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பதில் வந்தாலே போதும், அதுவே அந்த வீடியோவுடைய சக்ஸஸ். அந்த வகையில் சார் நல்லபடியாக கொடுத்துருந்தாங்க, நன்றி. அடுத்து வந்து விக்னேஷ் கொடுத்துருந்தார், நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அடுத்தது வந்து பேரெல்லாம் கரெக்டாக படிக்கிற மாதிரியே இல்லையே, சஹாஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. பேரை போடுங்க, பேரை போட்டாலாவது ஈஸியாக இருக்கும்ல. பீப்புள் பார்ன் இன் 1985 ஹாவ் நீஸ் அ குரு வித் சனி பார்வை ஹேவிங் சில்ட்ரன் யூ ஆர் ரைட் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இல்லை சார், நாட் ஓன்லி இந்த 1985, நீங்கள் குரு எப்போல்லாம் வந்து நீசமாக இருக்க வருடங்களில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும். ஒரு சிலருக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அதை போய் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு காட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டுருப்பாங்க, ரைட். அது அதே மாதிரி அரவிந்த் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தார், மை டாட்டர் ஆல்சோ ஹேஸ் நீச குரு வித் சனி இன் 11th பிளேஸ் இன் விச் பிளேஸ் யூ ஹாவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சனி இன் 2nd பிளேஸ் துலா லக்னம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்வர்சேஷன் ஓடி இருக்குது. அடுத்து ஒரு நண்பர் வந்து யூசர் எக்ஸி அப்படிங்கிறதுல, சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ் அண்ட் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் சனி நீச்சம் அண்ட் வக்ரம் அண்ட் ஆல்சோ பரிவர்த்தனை வித் கும்ப செவ்வாய் குரு இன் மேஷம் வளர்வரை சந்திரனின் கும்பம் ஹவு வில் பி த சனி தசா ஃபார் சிம்ம லக்னம் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. ஐ திங்க் யூ ஹவ் ஆஸ்கிங் அபவுட் யுவர் பர்டிகுலர் ஹாரோஸ்கோப் டு கெட் த ப்ரெடிக்ஷன். இது வந்து ஒரு சிங்கிள் ஹாரோஸ்கோப் பதில் சொல்கிறது மாதிரி வேண்டாம், இது ஜென்ரலாக இருந்துச்சுனாக்கும் பதில் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் யூ ஹவ் ஆஸ்கிங் ஏ வெரி குட் கொஷின். அதாவது என்னென்னா, சனி நீசம் அண்டு வக்ரம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. வென் எவர் த சனி இஸ் நீசம் அண்டு வக்ரம் தட் வில் பி கிரேட் யோகம் நாட் தோஷம் அப்படிங்கிறத பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார். அடுத்தது வந்து, தங்களால் மட்டுமே இப்படி விளக்க முடியும், எப்படி புளி போட்டு விளக்கியிருக்கோமா பித்தளை பார்த்துருந்த மாதிரி, அப்படி இல்லை சார், எல்லாருமே விளக்க முடியும். அடுத்தது வந்து உமாராணின்னு ஒரு நண்பர் கொடுத்துருக்காங்க, ஐயா ஒரு நாளைக்கு ஒரு பதிவாவது போட்டு விடுங்கள், உங்கள் குரல் கேட்டால்தான் அந்த நாளே நிறைவாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எப்படின்னா, சிலர் தான் சொல்லுவாங்க, சார் நான் நைட்டு வந்து இப்போ உங்கள் ஸ்பீச்சை போட்டு விட்டுருவேன் சார், போட்டு விட்டேன்னா நான் எப்போ தூங்குறேனே தெரியாது, அதுவாக ஆஃப் ஆயிரும் இல்லாட்டி வீட்டுக்காரமாக ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லுவேன், இப்போ இவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுங்க நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தத்தில் முடிஞ்ச வரைக்கும் பதிவு போட்டுக்கிட்டு தம்மா இருக்கேன், தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். அடுத்தது வந்து, எனக்கு தனுர் லக்னம், லக்னத்தில் சனி, மகரத்தில் குரு, எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள். மகரத்தில் குரு அப்படிங்கிறது நீசந்தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத ஒன் செகண்ட் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு மறுதலையாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம சொல்கிற பாயிண்ட் இங்கே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த சொல்கிற விதிகளுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியும். அதுக்காக தான் மௌன சுப்பிரமணியன் ஜாதகம் வந்து அந்த கமெண்ட் வந்து ரொம்ப வேல்யூவான கமெண்ட்டு. ஒன் செகண்ட் தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கமெண்ட். அண்டு செனா கன்னி சிவாவா ஏதோ கொடுத்துருக்கீங்க, பேரை போடுங்க சார். அனைத்து பரிபூரண உண்மைகள், விருச்சக லக்னத்திற்கு குரு மிதுனத்தில் வக்கரமாகி மீனத்தில் கேது நின்றதால் வக்கர கிரகத்தின் வீட்டில் கேது என்ற அடிப்படையில் ஜாதகனுக்கு சாதகமான நிலையா என்பதை அண்ணன் அவர்கள் விளக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க சார். இப்போ கேது தசை நடந்ததுன்னா அது வந்து குரு வக்கரமாக இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
குரு தசை நடந்ததுன்னா கேது வக்ரம் கேது வந்து மீனத்தில் இருக்கிறது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. இதான் நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம், அதுக்கான பதில். சாராம்சம் கிடையாது, பதில். அடுத்தது வந்து சுரேஷ்குமார் கேட்டிருந்தார், வணக்கம் ஐயா, நீசசந்திரன் கொடுக்கும் யோகம் பற்றி ஒரு வீடியோ பதிவிடவும் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க, எடுத்துருவோம். அதனால் என்ன இருக்குது, விருச்சராசிக்காரங்கள்லாம் என்ன வீணாக போனவங்கன்னு அர்த்தமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீசசந்திரனுக்கு ஒரு வீடியோ எடுத்துருவோம் சார். அடுத்தது வந்து சுகன் முத்து, ஹலோ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன், ஒன் மோர் காம்பினேஷன் ஹவு இட் வில் ஒர்க், குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இன் அப்கமிங் வீடியோஸ். குரு வக்ரம் நீசம் இன் மகரம், சனி உச்ச வக்ரம், சனி பிளேஸ்ட் இன் குரு ஸ்டார், ஹவு வில் பி த குரு தசா அண்ட் சனி தசா, திஸ் உமன் ஹாரோஸ்கோப் வேர் ஹர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயில்டு அண்ட் நோ கிட்ஸ், அப்கமிங் தசா ஆர் குரு அண்ட் சனி, வெதர் ஷி கெட் மேரீட் அண்ட் ஹேவ் கிட்ஸ். இது வந்து பர்சனல் ஜாதகத்துக்கான க்வெஸ்சனு, இப்படி வேண்டாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் சொல்கிறதுங்கிறது இப்படி சொல்லலாம். அதாவது மகரத்தில் குரு வக்ரம் ஆயிட்டார், அந்த மகரத்தில் குரு வந்து நீசமாகி வக்ரமாயிருக்கார், அந்த நீசம் வக்ரம் பெற்றதுக்கு வீடு கொடுத்த சனி வந்து துலாத்தில் உச்சமாகி வக்ரமாயிருக்கார். அப்போ இங்கேயும் வக்ரம் அங்கேயும் வக்ரங்கிறதுனால இது வந்து பாசிட்டிவாக எதுவும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கு இதில் வாய்ப்பு கம்மி. அதாவது எய்தர் ராகு அல்லது கேதுவோட இந்த சனி அந்த குரு அல்லது ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்துருந்துச்சு, ஏதாவது ஒரு கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா அது யோகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் அது யோகம்னு சொல்கிறதுக்கான அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் சொல்லணும். சரி, அடுத்தபடியாக வர்றதுங்கிறது வந்து, நன்றி நல்ல தகவல் நண்பர் கொடுத்துருந்தார் திரு செந்தில் முருகன். அடுத்தது வந்து ஜோதிராணி, சார் மை டாட்டர்ஸ் ஹாரோஸ்கோப், அதாவது பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கேட்டிருந்தீங்க. அடுத்தது வந்து பரிவர்த்தனை யோகம் தான் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ராம் கோர், சார் கேன் யூ மேக் எ வீடியோ அபவுட் தேர்ட் ஹவுஸ், வி ஆல்வேஸ் டாக் அபவுட் கேந்திரா, கோணம், மறைவு ஹவுசஸ், லெவன்த் எனி பிளானட் கேன் பி தேர், டுவெல்த் இஸ் ஆல்சோ ஓகே, வி ஆர் லெஃப்ட் அவுட் வித் தேர்ட் ஹவுஸ், ப்ளீஸ் டாக் அபவுட் தட். நார்மல் என் வக்ரம், நார்மல் அண்டு வக்ரமா? சரி, அதாவது யூ ஹவ் ஆஸ்கிங் அபவுட் த தேர்ட் ஹவுஸ், பிளானட்ஸ் பிளேஸ்ட் இன் த தேர்ட் ஹவுஸ் அண்ட் வக்ர பொசிஷன் அண்டு நார்மல் பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுடைய க்வெஸ்சன். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார், நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. பத்மினி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு ஒரு நண்பர், அவங்க பர்சனல் ஜாதகம். அடுத்தது வந்து ராமன் என்ஜி, நீண்ட நாளாக நம்மளுடைய நண்பர், ஒவ்வொரு திருமண நாளுக்கும் புத்தகம் அனுப்பிச்சிட்டே இருப்பார். ராமன் மிக்க நன்றி, ஜோதிர புலவர் அண்ணா அவர்களுக்கு வணக்கம், தங்கள் பொன்னான சேவைக்கு மிக்க நன்றின்னு போட்டிருந்தீங்க, நன்றி ராமன். அடுத்தது வந்து அனிதா சுவாமிநாதன் 996, இது பர்சனல் ஜாதகமே கொடுத்துட்டீங்களா, நான் படிச்சுட்டு தான் அப்புறமேல இதை பார்க்குறேன். பிரேம் சந்த், சார் இன் மை ஒய்ஃப்ஸ் ஹாரோஸ்கோப் ஜூபிட்டர் இன் த சிக்ஸ்த் ஹவுஸ் இன் மகர ராசி அண்ட் சாட்டர்ன் இஸ் இன் துலா ராசி அண்ட் ஹிஸ் ஏஜ் இஸ் 38, நவ் ஆல்சோ வி ஆர் சஃபரிங், டஸ் த நீச்ச பங்க ராஜ யோகா ஒர்க்ஸ், வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சார் யூஸ்வலி குரு நீசமாகி சனி உச்சமானாலே நீச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சபங்க ராஜயோகம்ங்கிற பாயிண்ட் வந்துடும்ல, அப்புறம் என்ன? அதனால் நீச்சபங்க ராஜயோகம் தான் சார். அப்புறம் ஜெயந்தி மணிவண்ணன் தேங்க்யூ சார் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஜிஎம் சாய், மை ஒய்ஃப் குரு டெபிலிட்டேட்டட் மிதுன லக்னா, வி ஹவ் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சார் மிதுன லக்னத்துக்கு எட்டில் குரு டெபிலிட்டேட்டட் ஆகி நிற்கிறது தான் சார் நல்லது, ஏழு ஆட்சியாகி நின்றிருந்தா அது வந்து தோஷத்தை உருவாக்கிரும் இல்லையா. ஹியர் ஃபிஃப்த் லார்ட் இன் ஃபிஃப்த் அண்டு சனி இன் டென்த்து பரிவர்த்தனை யோகா வித் குரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இனியோ மிக்க நன்றி சார். அடுத்தது வந்து மணிகண்டன், ஹரி ஓம், நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. இதான் திண்ண பள்ளிக்கூடத்துலேயும் மணலில் ஆனா உணா எழுதி பார்க்குறப்பவும் வந்து எழுதக்கூடிய வாசகம் முதல்ல. நன்றா ஹரி ஓம், நன்றாக குரு வாழ்க, குருவே துணை, அதுக்கப்புறம் தான் ஆனாவே சொல்லி தருவாங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம். மிக்க நன்றி சார். அடுத்து யோக நரசிம்மர், குருவே சரணம். அடுத்து பொன்னழகு பிச்சைமணி, ஐயா வணக்கம், விருச்சக லக்னத்திற்கு குரு வக்ரம் வக்கிரம், விருச்சக லக்னத்திற்கு குரு வக்ரம், ரைட்டு, அஞ்சாம் இடத்து அதிபதி பாதிப்பு, குரு பாதிப்பு, குரு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தால் குழந்தை கிடைக்குமா? குரு லக்னத்தில் நின்றாலே பிரச்சனை தீந்துடும், அது இல்லாமல் அஞ்சாம் இடத்தை பார்த்ததுன்னா குரு பார்த்தால் கூடி ஊற்றம் நீங்கும், அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அடுத்தது வந்து மணிகண்டன் சர்மா, சார் ஈவன் இஃப் குரு இஸ் வக்ரம் இட் இஸ் ராகு ஆர் கேது இஸ் ஸ்டில் குட் ஓன்லி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஈவன் இஃப் குரு இஸ் வக்ரம், சரி குரு வக்ரமாக இருந்து இட் இஸ் வித் ராகு ஆர் கேது தட் இஸ் ஸ்டில் குட் ஓன்லி, எஸ்
ஸ்டில் குட் ஓன்லி. உங்கள் கொஷின் வந்து கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க, சரியான புரிதலில் இருக்கீங்க, ஆனால் கடைசியில் கொஷின் மார்க்க போட்டு விட்டீங்க. எனி ஒன் ஆஃப் த நாட் ஓன்லி குரு, எனி ஒன் ஆஃப் த பிளானட்ஸ் இஸ் ரெட்ராகேட் பொசிஷன் வில் கனெக்டட் வித் ராகு ஆர் கேது அட் எனி மேனர் தட் காம்பினேஷன் வில் கிவ் த யோகம் நாட் தோஷம் அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து அவர் பேரை படிக்க முடியல சார், ஆறாம் இடத்த அதிபதி மூணாம் பார்ட் வீடியோ போடுங்க, ரெடி ஆயிடுச்சே தான் வந்துடும்ல. ஆர்கே சா குரு நின்ற இடம் பார்ட் த்ரீ எங்கே போடுங்களேன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. போட்டுருவோமே ஐயா வணக்கம், குரு பற்றிய சிறப்பு பாடல், குரு பற்றிய பாடல் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சாவித்ரி பி, மேடம் நீங்கள் பாடல்னு ஆரம்பிச்சிங்கன்னா அம்பிட்டு சிறப்பாக சீரும் சிறப்புமான பாட்டெல்லாம் இருக்குது ஜோசியத்தில், அருமையாக இருக்கும் படிக்க படிக்க, அது படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. சரி, ரவி தியாகராஜன் சார், மேஷ லக்னம் குரு அட் சிக்ஸ்த் பிளேஸ் மறைவுஸ்தானம், ஹவு இட் வில் பி ஆக்டிவ் இன் குரு திசை அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இந்த நீங்கள் கேட்டிருந்த இந்த கேள்விக்கு நேரடியான பதில் அப்படின்னு எடுத்துட்டா, இட்ஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த மெர்குரி. மெர்குரியை வந்து நல்ல பொசிஷனில் உட்காந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக குரு தசை ஏமாத்தாது. மெர்குரி வந்து டெபிலிட்டேட்டடாக இருந்ததுன்னா நிச்சயமாக குரு தசை நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி குரு உட்காந்துருக்க சாரபலம், அதாவது என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், அந்த அதிபதி எப்படி இருக்கார், இந்த ரெண்டு டீட்டெயில் எடுத்திங்கன்னா இந்த குரு தசையினுடைய ஒரிஜினல் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். அடுத்து வந்து ஸ்ரீனிவாசன் ஒரு நண்பர் கையை மட்டும் தூக்கிட்டார், வணக்கம் போட்டார். ரிஷ்வந்தா அது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, ஆதி வராகமூர்த்தி டேட் ஆஃப் பர்த்தோடு விட்டாங்க. அடுத்தது ரீடு மோர் இருக்கா, இருங்க. ராகு இதை எப்படி இருக்கும் ஐயான்னு கேட்டிருக்காரு, பர்சனல் ஜாதகம் சார். அடுத்தது வந்து ஆல்சோ ரெக்வஸ்ட் யூ டு எக்ஸ்பிளைன் வென் இட் இஸ் பாய் அண்ட் வென் இட் இஸ் கேர்ள் பிளானட்ரி பொசிஷன். சார் அது மொரவர் நான் வந்து சொல்கிறதுக்கு வேணால் விட்டுருக்கலாமே தவிர, மற்றபடி பாய் கேர்ள் அப்படிங்கிறதுல பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. பாய்க்கு என்ன சுரமோ அது கேர்ளுக்கு மேட்ச் ஆகும், கேர்ளுக்கு என்ன சுரமோ அது பாய்க்கு மேட்ச் ஆகும், அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். விக்னேஷ் ஐயா 2.44 இஸ் ஸோ வக்ர குரு அண்ட் நீச்ச சந்திரன் இஸ் இன் சேம் ஹவுஸ். சரி, வக்ர குரு அண்டு நீச்ச சந்திரன் சேம் ஹவுஸ், ஸோ போத் த பிளானட்ஸ் வில் கெட் உச்சபலம். இல்லைப்பா அது எப்படி வரும், இது நீசம் ஆயிருக்காரு, அவர் வக்ரம் ஆயிருக்கார் குரு, இதுக்கு உச்சபலம் எப்படி வரும்? அந்த செவ்வாய் வந்து ஆட்சியாக இருந்ததுன்னா நீச்சபங்க ராஜயோகம் சந்திரனுக்கு வரும். அதே மாதிரி குரு வக்ரமாக இருக்கிறது, குரு தசை வந்ததுனாக்கா பெரிய ராஜயோகம்னு சொல்ல முடியலனாலும் மோசம் எதுவும் இருக்காது, இது வந்து நியூட்ரலைஸாக போகும்னு சொல்லலாம் குரு தசையை பொறுத்த வரைக்கும். குரு வந்து ராகு எது பார்வையிலையோ செயற்கையோ இருந்ததுன்னா யோகமாக இருக்கும், இதுதான் மேட்ருதில்ல. அடுத்தது டாக்டர் சக்திபாலன் கொடுத்துருந்தாங்க, கன்னியா லக்னத்திற்கு குரு நீச்சம் இன் ஃபிஃப்த் ஹவுஸ் பாயிண்ட்டு சொல்லவே இல்லையே சார் அப்படின்னு ஒன்று. சார் தயவுசெய்து இங்கிலீஷில் எழுதுங்க, இல்லாட்டி தமிழில் எழுதுங்க. கன்னியா லக்னத்திற்கு குரு நீச்சம் இன் ஃபிஃப்த் ஹவுஸ். ஓ, கன்னிக்கு அஞ்சில் குரு நீசம் ஆகிறது நல்ல விஷயம் சார். குரு அஞ்சில் நீசமாகிறது கன்னிக்கு பாதகாதிபதி கெட்டு போகிறது நல்ல விஷயம் இல்லையா? குரு நீசமானால் சொத்து சுகம் வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். குரு உச்சமாச்சுன்னா அல்லது எதுனா குரு உச்சமாச்சுங்கிறத விட ஆட்சியாச்சுன்னா நிச்சயமாக அது வந்து நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும் குரு தசையில், ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து பொருளாதாரத்தில் சக்ஸஸ் கொடுக்கும். இதுதான் சார் இதில் கன்னிக்கு அஞ்சில் குரு. அடுத்தது வந்து ரவிச்சந்திரன் வந்து பர்சனல் ஜாதகத்தை கேட்டிருந்தாங்க. அனிதா விஜய் சார், வாட் அபவுட் ஒர்க் இஃப் குரு இஸ் இன் நீச்சம்? சார் குரு நீசமாக இருக்கிறதுங்கிறது, குரு தசை நடந்ததுன்னா அவங்க வந்து நீசம் நீசமாகவே இருந்ததுன்னா வேலைக்கு போவாங்க, நீச்சம் நீச்சவங்க ராஜயோகமாக இருந்ததுன்னா சொந்த தொழில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சார் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து திவ்யா TMZ1QY, ஐயா என் மகள் மகர லக்னம் 7 குரு கடகம் திதி சூன்யம் சந்திரன் 2 திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை சொல்லணும், அதாவது திதி சூன்ய ராசிகள், முடக்கு ராசிகள், அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க, இன்னும் எத்தனையோ புது புது சிஸ்டம்லாம் கூட இப்போ வந்திருக்கு ஜோதிடத்தில், நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரியான விஷயங்களையும் நம்மளுடைய நார்மல் பராசர மெத்தடுன்னு சொல்லக்கூடிய நார்மல் ஜோசியத்தையும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ திதி சூன்யம்ங்கிறது பழைய கால மெத்தடு தான், அப்படின்னா திதி சூன்யத்தையும் இந்த பராசரரில் தசாபுத்தியும் வச்சு எடுக்கிறத ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏதாவது ஒன்றில் போனாத்தையும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டலில் எல்லா பதார்த்தமும் இருக்குது, நம்ம என்ன செய்வோம், நமக்கு எது பிடிச்சிருக்கு
அல்லது எது விலை கம்மியாக இருக்குது, அல்லது எதில் வந்து சாப்பிட்டா போதுமானதாக இருக்குது நமக்கு, இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா. அதைத்தான் வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி உங்களுக்கு கணிக்கிறதுக்கு எளிமையாக எது இருக்கோ அதில் கணிங்க, சரியா. இதையும் இதையும் கம்பைன் பண்ணாமல் கணிங்க. அதாவது முதல்ல திதி சூன்யம், முடக்கு ராசிகள், அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதில் பலனை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இதில் பலனை எடுங்க. இந்த பலன் என்ன, இதையும் இதையும் கம்பைன் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஒரு பலன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சரியாக வராது. கிரிக்கர் மெண்டல் அப்படிங்கிறவர் வந்து மியூட்டேஷனை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணாராம். அதாவது கீழே வந்து முள்ளங்கி, மேலே வந்து முட்டைக்கோசு, சரியா. இந்த முட்டைக்கோசுன்னு ஒரு தாவரம் இருக்குது, முள்ளங்கின்னு ஒரு தாவரம் இருக்குது இல்லையா. இது ரெண்டையும் ஒன்றாக்கிட்டோம்னா, ரெண்டையும் ஒரே தாவரமாக கொண்டு வந்துட்டோம்னா, கீழே முள்ளங்கியையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே முட்டைக்கோசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு தாவரத்தை மொத்தமாக யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ முள்ளங்கி போட்டோம்னா மேலே இருக்க செடி வேஸ்ட்டாக போதும், முட்டைக்கோசு போட்டோம்னா கீழே இருக்க வேறு தண்டெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் வந்து மியூட்டேஷன் அந்த இதில் இது ஆராய்ச்சியில் ஒன்று சேர்த்து ஒரு புது தாவரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அது என்ன நடந்திருக்குதுன்னா, மேலேயும் முட்டைக்கோசு வரல, கீழேயும் முள்ளங்கி வரல, ஆக ரெண்டுமே ஒன்றும் வரல, மொத்தத்துக்கு வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நீங்கள் இந்த ஒரு சிஸ்டத்தில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அதில் பலன் எடுக்கிற வரைக்கும் போயிருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வர்றீங்கனாக்கா பராசரரில் நிற்கிறீங்கன்னா இதில் பலன் எடுக்கிற வரைக்கும் போயிருங்க. இந்த ரெண்டு பலனையும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க, எது நடக்குதுன்னு பாருங்கம்மா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பெரிய இதில் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. ஏதாவது கல்யாணம் எப்போ நடக்கும், தாத்தா பாட்டி எப்போ உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வீடு எப்போ கட்டுவியா, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப சின்ன விஷயங்களை பாருங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதில் கணிங்க. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது முடக்கு ராசி, திதி சூன்ய ராசியை வச்சு கணிங்க. சந்திராசிரமம், சந்திரனுடைய மூமெண்ட் எல்லாம் வரும்ல, அதை வச்சு இதில் கணிங்க. தசாபுத்தியை வச்சு இந்த பக்கம் கணிங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள், எந்த பலன் நடக்கும், எது கரெக்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும், கரெக்டாக கணிச்சா. ஆனால் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா குழப்பிக்கிறவீங்க, அதனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடாது. பார்க்குறதுக்கு ஒரு வயர் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக வந்து அதை வந்து இன்சுலேட் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பலன் கணிக்கிறது என்ன, எத்தனை மெத்தடு வேணாலும் படிங்க, 1000 மெத்தடை கூட படிங்க ஜோதிடத்தில், அதில் தப்பே கிடையாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதுவதன்று உலகத்தை இருக்கின்றான். அதனால் எல்லாத்தையும் படிங்க, கண்டது கற்க பண்டிதனாவான். ஆனால் செயல்படுறது எதுங்கிறத ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் அதுலேயே போயிட்டுருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இன்னும் 1000 மெத்தட் வருங்க, இன்னும் நிறைய மெத்தட்ஸில் வந்து பலன் எடுக்கக்கூடிய விதங்கள்லாம் வரும். அப்போ அதெல்லாமே ஈஸியாக இருக்குது, எளிமையாக இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க, அவங்க அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் பலன் எடுத்திருக்காங்க, கரெக்டாகத்தையும் வரும், அதை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பழைய மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த பராசரெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து எடுத்தாலும் கரெக்டாக தான் வரும். அப்போ கரும்பு தின்னவனுக்கு கரும்பு ருசி, வேம்பு தின்னவனுக்கு வேம்பு ருசிம்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப சிம்பிளாக போயிடும். எனிகோ அடுத்ததுக்கு போலமா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த திதி சூன்யா, இந்த இது தசாபுத்தி, இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஏதாவது ஒரு பக்கம் தெளிவாக நில்லுங்க, ஈஸியான பலன் எடுக்கலாம். வக்கர குரு திசை எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. வக்கர குரு திசை யோகமாக இருந்ததுனால் கோடியில் அள்ளி கொட்டிவிடும், தோஷமாக இருந்தால் ரிவர்ஸ் வேலை செய்துவிடும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, வக்ரகுரு குடும்பஸ்தானத்தில் நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது குடும்பத்தை பாதிக்கிறதும் உண்டு. வக்ரகுரு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் நடந்து அது சந்தோஷமாக போகிறதுங்கிறதும் உண்டு. அது எந்த லக்னத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, எத்தனை வயசில் வருது அப்படிங்கிறத பொறுத்து, ப்ளஸ் யாரோடெல்லாம் சேர்ந்துருக்காருங்கிறத பொறுத்து இதனுடைய பலன்கள் மாறுபடும். சரி, அடுத்தது வந்து ரியல் பீஸ்ட். ஐயா வணக்கம், குரு ஆட்சி ஆனால் வக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு ஆட்சி பெற்ற குரு வக்ரம் ஆனால் நீச பலனாக போயிடும். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தோஷத்தை செய்யும். அதாவது ஆட்சி பெற்ற குரு வக்ரமாகி நீச பலன் ஆனதுனால குரு கெட்டு போச்சு, அதனால் வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை சார், அதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன். அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வைங்க, கன்னியா லக்னத்துக்கு ஏழுக்கதிபதியான குரு வந்து ஏழில் ஆட்சி பெற்று வக்ரமாயிட்டார்னு வைங்க, அவன் யோகக்காரன் சார், ஒரே ஒண்டாட்டி கட்டி நல்லபடியாக பொழைச்சி சொத்து பத்து வாங்கி வீடு வாசல் சம்பாரித்து அருமையாக இருப்பார். அதே கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் பாவாதிபதி குரு வக்ரமாகலைன்னு வச்சுக்கோங்க, அந்த குருதசை நடக்கணும், அந்த குருதசையில் கெட்டு போயிடுவான் சார், அதுவும் தனிச்ச குருவாக இருந்தா. ஸோ அந்த வகையில் வக்ர குரு ஒருத்தருக்கு யோகத்தை செய்யும், சரியா. இப்போ இதே வக்ர குரு மீனத்தில் வக்ரமாயிருக்கார், மகர லக்னம்னு வச்சுக்கோங்க, ரெண்டுக்கு அதிபதி வக்ரமாயி குரு தசை நடந்துச்சுன்னா இவன் குடும்பம் கெட்டு போயிடும், இவங்க குடும்பம் பிரிஞ்சிடும் சார் வக்ரமானதுனால மகர லக்னத்துக்கு. ஆனால் கன்னியா லக்னத்துக்கு குரு வக்ரமாயி தசை நடத்தினா குடும்பம் சேர்ந்துடும், கல்யாணம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கை. சார் இப்போ குரு வக்ரமானா நல்லதா வக்ரமாகாட்டி நல்லதா நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தான் எடுத்துக்கணும், இதுதான் ஜோதிடம், இதை புரிஞ்சுக்கிறது தான் சார் ஜோசியம். அடுத்தது வந்து ராம் எஸ், ஐயா எனக்கு குரு
ஐந்தாம் அதிபதி, அவர் ஆறில் வக்ரம், ஐந்தில் ராகு, ஆனாலும் எனக்கு பிள்ளை உண்டு அப்படின்னு கொடுத்தீங்க. வெரி குட் சார். இது மாதிரியான லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டும் சரிதான் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கும் இந்த சொல்கிறதுக்கு வேல்யூ ஆடடா, இந்த பாயிண்ட்டுக்கான வேல்யூ ஆடடாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனிவே இப்படியே நம்ம படிச்சுட்டே போனோம்னா இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டே போகலாம். நான் இது கடிகாரத்தை கவனிக்காமலே படிச்சுட்டேன். இன்னும் பாருங்கள், கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையத்தையாக இருக்குது. ஆனாலும் வந்து படிக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. தொடர்ந்து போடுங்க. மீண்டும் வந்து நம்ம இன்னொரு கமெண்ட்ஸ் ரிப்ளைல சந்திக்கலாம். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நிறை குறைகளோடு வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸில் வந்து ரைட்டு, இது வந்து சரியாக இருக்குது, இந்த பாயிண்ட் சரியாக வரலை அப்படிங்கிற பல விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. அந்த வகையில் கமெண்ட் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிடைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.